சிலர் வந்து திருந்தலாம், ஆனா திருந்த மாட்டேங்கிறாங்க. பிடிவாதம், சுவாபத்தை மாத்திக்கொள்ள. இப்ப மனைவி ஒரு காரியத்தை நீங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்காகவே அதுல செய்யக்கூடாதுன்னு நினைச்சது அதே பிடிவாது. புருஷன் ஒரு காரியத்தை சுட்டி காட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த கோபத்திலேயே அந்த சுவாபத்தை என்ன செய்யறது இல்ல, விடுறது இல்ல. சில பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு பிடிவாதம் இருக்கும். வாதத்துல மோசமான வாதமே இதுதான், பிடிவாதம் தான். அது மாத்தலாம், ஈஸியா மாத்தலாம். அந்த சுவாபத்தை உடைக்கணும். அந்த சுயம் உடைஞ்சிருச்சுன்னா என்ன செய்யும் அது? ஆனா ஒரு சில கேரக்டர்லாம் அவங்க வந்து விடுதலை வாஞ்சிக்கிறது இல்லை, அப்படியே இருக்கிறது. அந்த ஸ்டபன் நேச்சர், இப்படிதான் இருப்பேன், ஆமா நான் இப்படிதான் இருப்பேன், நீ இருந்தா இரு, என் கூட வாழ முடிஞ்சா வாழ, இல்லைன்னா போயிட்டே. அது இல்ல மடத்தனமான வார்த்தைகள், தெய்வீகமற்ற, நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படித்தான் செய்வேன், நான் என்னால முடிஞ்சா பார், அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை சிதைக்கக்கூடிய வார்த்தைகள். மற்றொன்று விசுவாச வாழ்க்கையவே நெஞ்சிடும், சிதைச்சிடும். ஊழியக்காரங்க கூட ஒரு சிலர் எல்லாம் பிடிவாதத்துலதான் ஊழியத்தை விட்டு போனது, என்னால் இப்படிலாம் இருக்க முடியாது, என்னால் அப்படிலாம் செய்ய முடியாது. செய்யும் செய்ய முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது, செய்யக்கூடாதுன்னு ஒன்றுமே கிடையாது. கிருபை இருந்தால் எல்லாத்தையுமே என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். நீ வாஞ்சித்தால் கத்திர உனக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். அதனால சில கேரக்டர்ஸில் ஒரு சிலருக்குலாம் ரொம்ப ஸ்டபன் நேச்சர் இருக்கு, அப்படியே அதே தான், ஈஸியாக தூக்கி எறியலாம். ஒரு நாள் ஜெபம் பண்ணால் போதும், தாழ்த்தி ஒப்பு கொடுத்தா போதும், கொஞ்சம் மனசை விட்டு கொடுத்துட்டா போதும், கொஞ்சம் தாழ்ந்து போயிட்டா போதும். அந்த பிடிவாதத்தை என்ன செய்யணும், கட்ட தளர்த்துட்டா போதும். அநேக சுவாபங்கள்ல நம்ம நம்முடைய புத்தினத்துல தான் அந்த சுவாபம் என்ன செய்ய மாட்டேங்க, நம்மளை விட்டு போக மாட்டேங்க. ஆனா அதே நேரத்தில் பாருங்க, சொந்தக்காரங்களுக்குள்ளேயோ விசுவாசிகளுக்குள்ளேயோ ஊழியக்காரங்களுக்குள்ளேயோ சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செத்தாலும் மூஞ்சில முழிக்க மாட்டோமா, அதுல பயங்கர வைராக்கியமா இருப்பான், பாத்துருக்கீங்களா? அப்போ அவனுக்கு நல்ல காரியத்திலேயும் கெட்ட காரியத்திலையும் பிடிவாதம் என்ன செய்தே இருக்கு. ஏரியா பிரேயர், சீச்சி, இவனுமே அவங்க வீட்டுக்கு போவானா என்ன, அந்த வீட்டில் ஜபமோ கல்யாணமோ சாவோ எது வந்தாலும் நினைச்ச மாட்டான், போக மாட்டான். இதே போல நீ இந்த வைராக்கியத்தை, மாம்ச வைராக்கியத்தை எதுல காட்டு, ஸ்பிரிச்சுவல்ல காட்டு. கலாத்தியர்ல வாசிக்கிறோம், நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. நல்ல காரியங்களை நீங்க என்ன செய்ய வைராக்கியம் பாராட்டு. எத்தனை, நாலு, நல் விஷயத்தில், நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டு. மாம்சீக காரியங்களை என்ன செய்யாங்க வைராக்கியம், மன்னிப்பு கேட்க மாட்டேன், அவன் மூஞ்சில முழிக்க மாட்டேன், சாவு கூட போக மாட்டேன், அப்படி ஒரு கூட்டம் எனக்கு சேவை தேவையில்லை, அந்த ஊழியக்கார முகத்தில் பார்க்க மாட்டேன், அந்த ஊழியக்கார் இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், கோயிலுக்கு போகவே மாட்டேன், அந்த ஊழியக்காரர் பரலோகத்துக்கு வருவாரு, என்ன பண்றது, நீயும் பரலோகத்துக்கு போக மாட்டியா சொல்லுங்க, இல்ல ரெண்டு பேருமே நரகத்துக்கு போயிட்டீங்க என்ன பண்றது, நான் நரகத்தில் இருக்க முடியாது, அந்த ஆள் வந்துட்டாருன்னு சொல்லுவியா சொல்லுங்க. இந்த உலகத்துல சேர்ந்து வாழ முடியாதவன் நரகத்துல சேர்ந்து வாழ போறான், அப்படிதானே? இந்த உலகத்துல சேர்ந்து வாழ முடியாதவர்கள் எங்க போய் சேர்ந்து வாழ போறாங்க, நரகத்தில் சேர்ந்த வளதான். உங்களுக்கு புரியுதா புரியலையா? இங்கே மனைவியோடு வாழ முடியல, புருஷனோடு வாழ முடியல, பெற்றோரோடு வாழ முடியல, மாமனார் மாமியாரோடு வாழ முடியல, யாரோடும் சேர்ந்து வாழ முடியல. அந்த பஸ்ஸை சரியில்லை, இந்த ஊழியக்காரன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, ரைட். இதெல்லாம் லிஸ்ட்லாம் கிளியர் ஆயிடுச்சு, உன் லைஃப் முடிஞ்சு போச்சு, எங்க போய் வாழ போற? நீ சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையா இருந்து நீ அவங்களை விட்டு பிரிஞ்சு அவங்கள அதே மாதிரி ஜீவிச்சிருந்தா நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க போயிருவீங்க? அருமையான ஒரு தேசம், போனால் திரும்பி வராத தேசம், அப்படிதானே இருக்கு வசனம், போனால் திரும்பி வராத தேசம், மரணாந்தகார தேசம், ஒளி இல்லாத தேசம், இருண்ட தேசம், வாசிங்க. அங்க போய் சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டு வர போறியா, நரகத்துல போய் கட்டி பிடிச்சிக்க வேண்டியா, பாதாளத்துல அக்னியில. அந்த தேசத்துக்கு நாலு பேர் இருக்கு, அது கானான் தேசம் அல்ல, என்ன தேசம், ஒளியையும் இருளாக்கும் தேசம், ஒளியை இருளாக்கும் தேசம், மரணாந்தகாரமான தேசம், போனால் திரும்பி வராத தேசம். அந்த தேசத்துல போய் ஒன்னா இருக்க போறீங்களா? ஒரு சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம்ல போட்டாங்க,
கேயாசி, யூதாஸ் இவங்கெல்லாம் எங்க சந்திக்கிறாங்க? அங்க சந்திச்சுக்கிட்டு சண்டை போடுறான். கேயாசி சொல்றான், ஏ இயேசு கூட இருந்துட்டே இப்படி பண்ணா செய்ய, இவன் அவனை சொல்லுவான் கேயாசிய, ஊழியக்காரன் கூட இருந்துகிட்டே நீ என்ன செஞ்சிட்ட, போய் வாங்கிட்டு வந்து குஷ்ட்ரோகி, உலகத்திலேயே நீ குஷ்ட்ரோகி, இங்க வந்து என்னடா சாதிச்சிட்ட, அவன் நீ மட்டும் என்னதை சாதிச்சிட்டம்மா, இவன் யாரு கேயா சொல்லுவான், ரட்சகன் நானாவது ஒரு தீர்க்க தரிசி கூட இருந்து பின்மாறி போயிட்டேன், நீ யாரு கூட இருந்தே கூட போயிட்ட, இயேசு கூட இருந்து நான் வந்து எலியாவை விக்கலடாப்பா, எலிசாவை நான் என்ன செய்யல, காசுக்கு விக்கல, நீ தான் நெஞ்சிட்ட, மீட்பெரிய ஆத்தம மீட்பெரியே வித்தவனாச்சே, எங்க எங்க சண்டை போடுறான் ரெண்டு வரும் நரகத்தில். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஆர்டிக்கல். நான் உட்காந்துருந்தேன் இன்னைக்கு, நானும் ஒரு கெஸ்டா போயிருந்தேன் அந்த ப்ரோக்ராம், இன்னும் இன்னொருத்தர் இருப்பான் அதுல, அவன் யாவும் இல்லை எனக்கு, மூணு பேர் ஒருத்தனை ஒருத்தனை அடிச்சுக்குவாங்க நரகத்தில், இவன் அவனை சொல்லுவான், அவன் இவனை சொல்லுவான், இவன் அவனை சொல்லுவான், நீ இப்படி பண்ண அப்படி பண்ண, சேர்ந்து அதான் இங்க சேர முடியாதவங்களாம் எங்க போய் சேர்ந்துட வேண்டிதான், அப்படி போய் சேர போறீங்களா, அப்படி சேர போறீங்களா, யாராவது இங்க இருக்க முடியாது விட முடியாது, சில பழக்க வழக்கங்கள் நம்மளை போட்டு கட்டுப்படுத்துது, பேசவே பேசாத பேசவே பேசாத பேசவே பேசாதன்னு சொல்லுவோம், பேச மாட்டேன் பேச மாட்டேமா, டபால்னு பேசுவான் பாருங்க, ஒரு ஆளு கூட்டத்தில் எப்பவுமே கத்திட்டே இருப்பானா உற்சாகமா, ஒரு நல்ல ஒரு ஹிட் பாயிண்ட் சொல்லிட்டு அவனுக்கு என்ன ஆயிடும், உற்சாகத்தில் அலேலியான்றான், ஏதாவது ஒன்று சொல்லிடுவான், அது வந்து கூட்டத்தில் அப்பப்போ என்ன எப்படி இருக்கும், டிஸ்டர்பாக இருக்கும், இவன் சொன்னதை கேட்டா திடீர்னு அலேலியா அப்படின்னா உடனே என்ன செய்வாங்க ஜனங்கள்லாம், ஒரு சிலர் திரும்பிடுவாங்க, ஒரு சிலர் பரியாசமா பார்ப்பாங்க, ஒரு சிலருக்கு அந்த பிரசன்ஸ் போயிடும், அதனால அந்த உற்சாகத்தை அவனால கட்டுப்படுத்த முடியல, அது அவனுடைய பழக்கம். ஒரு நாள் அந்த சபையில் ஒரு ஃபாரினர் வந்தார், இந்த பாஸ்டருக்கு அவர் என்ன சொல்லலாம், இவன் கத்தி கத்தி நெஞ்சிருவான், சபையவே டான் பண்ண வச்சிருவான், குழப்பிடுவான், அதனால தம்பி நீ கத்தவே கூடாது, ஏன் கடா இல்லை நீ கத்திராத, நீ கத்தினா மற்றவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்பாக இருக்கும், சரி நீ கத்தாமல் இருந்தீன்னா உனக்கு ஒரு செட்டு செருப்பு வாங்கி தரேன், உனக்கு செருப்பு இல்லைன்னு கேள்விப்பட்டேன், உனக்கு என்ன செய்யறேன், உனக்கு சப்பல் அருமையான சப்பல் வாங்கி தரேன், ஆனால் அங்கே கூட்டம் ஃபாரின்லேருந்து வந்திருக்காரு, அவர் கூட்டம் முடிஞ்சு போகிற வரைக்கும் நீ என்ன செய்யக்கூடாது, கூட்டத்தில் கஜாமையான்னு கத்தி ஏதாவது அலையிலையா ஏதாவது பண்ணி குழப்பிடாத, ஆ ஓகேன்ட்டான், கூட்டம் தொடங்கி பாட்டுலாம் முடிஞ்சு பிரசங்க சூடு பிடிச்சிருச்சு, சூடு பிடிச்சா இந்த பாஸ்டர் இவனை தான் பார்த்துட்டு இருக்காரு, இவன் கத்திருவானோ இவன் கத்திருவானோ கத்திருவானோன்னு ஜனங்கள்லாம் இவனை அப்பப்போ பார்த்துக்கிறாங்க, ஏன்னா ஃபாரினர் ரொம்ப ஸ்பீட் பண்ணுறாரு, பாயிண்ட்டை கூட்ட கூட்ட இவனுக்கு கண்ட்ரோல் கிடைக்குமா கிடைக்கலன்னு இவன் இருக்கிறவங்க அவ்வளோ இவனை தான் பார்த்துட்டு இருக்கான், ஐயோ கத்திருவானோ கத்திருவானோ கத்திருவான், திருப்பி சந்தோஷம், ஏன்னா செருப்பு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னதுலாம் அவன் நினைச்ச மாட்டான், கத்த மாட்டான், என்ன அஞ்சு நிமிஷம் ஆச்சு, உச்சகட்ட பிரசங்கம் வந்துருச்சு, ஏசு வருகிறார் அப்படின்னு ஒரு ஹிட்டு வந்த உடனே இவன் சொன்னான், செருப்பு கிடைச்சாலும் சரி செருப்பு கிடைக்காவிட்டாலும் அலேலியான்ட்டான், அது வரைக்கும் ஒழுங்கா விட்டுருந்தா கூட அலேலியா சொல்லிட்டு இருப்பான், இப்ப அவனை செருப்பு திருப்புன்னு சொல்லிவிட்ட உடனே அவன் எங்க வந்துட்டான், அவள்தான் செருப்பு கிடைச்சாலும் சரி செருப்பு கிடைக்காவிட்டாலும் சரி அலேலியான்ட்டான், அது அவனுடைய பழக்கம், அவனால மாற்ற உங்களுக்கு எப்படி மாற்ற முடியாம இருக்கா, பரலோகம் கிடைச்சாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி நாலு வார்த்தை கேட்காம விடுறதே இல்லை, அப்படிதானே சண்டை போடாம விடுறதே இல்லை, அது எப்படி பரலோகம் ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த பிரச்சனையை என்ன செய்ய சால்வ் பண்ணு, எப்படி இருக்கா ஜென்ம சுவாபம் இருக்கா, செத்து போச்சா, அடக்கம் போட்டுட்டீங்களா, இல்லை இப்போ திருப்பியும் பால் ஊத்திட்டு இருக்கீங்களா, இல்லை திருப்பியும் மாலை வருஷம் வருஷம் மாலை போட்டு வரீங்களா, ஜென்ம சுபாவத்துக்கு அடக்கம் பண்ணிட்டு எல்லாரும் இப்போ கலரை கட்டிட்டு இருக்காங்கல்ல, வச்சிருக்கீங்களா,
நமக்கு ரொம்ப பேருக்கு இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கு. புருஷனை பத்தி, புருஷனுக்கு சில கெட்ட பழக்க வழக்கங்கள், மனைவிக்கு சில கெட்ட பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளுக்கு சில கெட்ட பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் போகணும். இந்த இதெல்லாம் சுவாபங்களில் மாற்றங்கள் வரணும். ஒரு 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 டைம் வந்தவுடனே என்ன செய்யணும், அது நான் குழந்தையா இருந்த பொழுது குழந்தைகளுக்குரியவர்களை பேசினேன், யோசித்தேன், நடப்பித்தேன். புருஷனான பொழுதோ குழந்தைகளுக்குரிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன், ஒழித்து விட்டேன். வாசிங்க, குழந்தையர் யார் அப்படி ஒழிச்சிருக்கா? 60 வயது ஆன பிறகு கூட இன்னும் 3ஆம் கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி தானே பண்றாங்க சிலர். ஒரு சிலர்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைய பெத்தாச்சு, குழந்தைக்கு குழந்தை பிறந்துருச்சு, பேரம் பேத்தி எடுத்தாச்சு, ஆனா இன்னும் யார் மாதிரிதான் இருக்காங்க இவங்க. அந்த மெச்சூரிட்டி, மைண்ட் மெச்சூரிட்டி வரலையே. இன்னமும் சின்ன காரியம் தான், உடனே ஓன்னு மூஞ்சி தூக்கிக்கிறாங்க. உடனே அவங்களுக்குள்ள 72 கெட்ட பழக்க வழக்கங்கள். அந்த ஜென்ம சுவாவம் என்ன செய்யல, போகல. கத்திரந்த நாட்கள் எப்படி சில சுவாவங்கள்ல நம்ம அடிமைத்தனங்கள்ல இருக்கிறோம், அந்த பழக்க வழக்கங்கள்ல சிக்கி போயிருக்கிறோம். சில கேரக்டர் நம்மளால விட்டு கொடுக்க முடியல, குழந்தை சுத்தனமான தன்மைகள். கத்திரிவிகள் இருந்து நம்முடைய ஜனத்துக்கு ஒரு மெய்யான விடுதலையை தர முடியாது, நம்ம ஒவ்வொருவருக்கும் தர முடியாது. ஜோம் பண்ணுவோம், ஆமென்.